கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22. கோயம்புத்தூர் மாநகர போலீசார் வெளியிட்டிருக்கும் எச்சரிக்கை அறிவிக்கையில் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் கணக்கு வைத்திருக்கும் கௌரவமான ஓரளவு வசதியான ஆண்களை தேர்ந்தெடுத்து மர்ம நபர்கள் கண்காணிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அழகான பெண்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி போலியான ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் கணக்கை உருவாக்கி அவற்றில் இருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்துள்ள ஆண்களின் கணக்குக்கு நட்பு வேண்டுகோள் விடுத்து குறுஞ்செய்தி அனுப்ப தொடங்குகின்றனர். அதில் சபலப்படும் ஆண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வாட்ஸ்அப் வீடியோ காலில் தவறான உறவுக்கு அடைக்கின்றனர். அதில் ஏமாந்து வரும் ஆண்களின் புகைப்படங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் வீடியோவாகவும் பதிவு செய்து கொள்கிறார்கள். அந்த பதிவுகளை சம்பந்தப்பட்ட நபர்களின் நண்பர்களின் கணக்குக்கு அனுப்பி வைத்து அதனையும் ஸ்கிரீன்ஷாட் அல்லது வீடியோ எடுத்து வைத்துக் கொள்வதாக சைபர் கிரைம் போலீசார் கூறுகின்றனர். அப்படி வசமாக சிக்கிக்கொள்ளும் நபர்களை அடிமையாக்கி தாங்கள் கேட்கும் பணத்தை கொடுக்க வேண்டும் என மோசடி நபர்கள் மிரட்டுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பணம் கொடுக்கவில்லை என்றால் நண்பர்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் வீடியோவையும் அனுப்பிவிடுவோம் என மிரட்டத் தொடங்குவர் என்று கூறும் சைபர் கிரைம் போலீசார், பாதிக்கப்படும் ஆண்கள் சமூகத்தில் தங்களுக்கு இருக்கும் நற்பெயரை கெடுத்துக் கொள்ள அஞ்சி வேறு வழியின்றி பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் என்று கூறுகின்றனர். எனவே முகம் தெரியாத பெண்கள் பெயரில் வரும் நட்பு அழைப்புகளை சபலப்பட்டு ஏற்காமல் தவிர்ப்பது மனதுக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் நல்லது என்கிறார்கள் சைபர் கிரைம் போலீசார்.